விரைவு செய்திகள். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்தும் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். அடுத்த ஆண்டுக்கான நடைமுறைகள் குறித்து தற்போது வரை நடைபெற்றுள்ள செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டிற்கான அங்கக வேளாண்மை கொள்கையை உருவாக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அங்கக வேளாண்மை கொள்கையை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் தமிழகத்தில் படிப்படியாக அங்கக வேளாண்மையை விரிவுபடுத்துவது குறித்தும் அதற்காக அரசு எடுக்க வேண்டிய கொள்கை முடிவுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் வழங்கப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கிய வரைவு அங்கக வேளாண்மை கொள்கை உருவாக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர், வேளாண் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீட்கப்பட்ட சிலைகளை மீண்டும் திருட முடியாத வகையில் சென்னை ஐஐடி உதவியுடன் முப்பரிமாண கோணத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டு நவீன கருவி பொருத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். கும்பகோணம் நாகேஸ்வரன் ஆலயத்தில் அமைந்துள்ள உலோக திருமேனிகள் பாதுகாப்பு மையத்தை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சில ஆண்டுகளில் மீட்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட சிலைகளை யாரும் திருட முடியாத வகையில் நவீன ரேடியோ அலைவரிசை கருவி பொருத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் மட்டும் 187 புராதன சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று சற்று அதிகரித்து வரும் நிலையில் வணிக வளாகங்கள் மற்றும் அங்காடிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் சில நாட்களாக தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பண்டிகை காலம் நெருங்குவதால் கொரோனா தொற்று பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த அறிவுரையை வழங்கியுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும், சளி காய்ச்சல் இருந்தால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பரம்பரகத் கிருஷி விகாஸ் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய வேளாண் சாகுபடிகளை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கும் சிறப்பு மேளா நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்றது. மண்வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பராமரிக்கும் வகையில் உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் உள்ளிட்ட 24 இடங்களில் நடைபெற்ற இந்த மேளாவில் 600 விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஜீவாமிர்தம் கரைசலை தயாரித்தனர். விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மேளாவை மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டார். மாவட்டத்தில் அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் 3750 ஹெக்டேர் பரப்பளவிற்கு 1,33,00,000 ரூபாய் மதிப்பில் இடுபொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.